ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு என்னுலகமென்வீடு. இன்றைக்கி வந்து ஒரு முழு சிக்கனை ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் நான் ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். க்ரீன் சிக்கன் க்ரில் ஃப்ரை மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். க்ரில் அடுப்பு என்கிட்ட இல்லை, ஓவன் இல்லை, வீட்டில் இருக்க பாத்திரங்களை வச்சு தான் நான் வந்து இது ரெடி பண்ணுறேன். இந்த சிக்கனில் வந்து உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து வந்திருந்தது. நம்ம வீட்லேயே எல்லாத்தையுமே இருக்கிற மாதிரியான பொருட்களை வச்சு தான் மசாலா வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணோம். ஸோ அது என்னென்ன பொருட்கள் வச்சு நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஒரு முழு கோழியாக வாங்கி கடையிலேயே க்ளீன் பண்ணி தோலெலாம் ரிமூவ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் வேணும்னா தோலோட கூட செஞ்சுக்கலாம். கடையில் இந்த மாதிரி கீரல் போட்டு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா போட்டு கொடுப்பாங்க, இல்லை நீங்கள் வீட்டிலேயே கூட கத்தியால் போட்டுக்கலாம். எல்லா சைட்லேயும் இருக்கிற மாதிரி நிறைய கீரல் வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கீரல்களுக்கு இடையில் நம்ம மசாலா அப்ளை பண்ணி ஊற வைக்கிறப்ப அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து சிக்கனில் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இறங்கி இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கனை வந்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி அது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். க்ரீன் சிக்கன் அப்படின்றதுனால நம்மளுக்கு மெயின் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது மூணு தான். இப்போ பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து 8 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. பூண்டும் இஞ்சியும் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாட்டில்ஸில் இருக்கிறது கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மிளகு வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அளவு வந்து நான் உங்களுக்கு மசாலா ரெடி பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வந்து இங்கே பிளேட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுது கூட ஆஃப் லெமனோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்க ஆஃப் லெமனை வந்து 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு பிரைட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே பச்சை மிளகாயே காரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா பவுட்ரு இது வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து கரம் மசாலா வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூனை விட கம்மியான அளவுக்கு மிளகு தூள் மிளகு வந்து பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தயிர் வந்து கெட்டியான தயிராக 1 ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் வந்து கோட் பண்ணிடலாம். சிக்கனில் ஃபுல்லாக மசாலாலாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆஃப் லெமனை வந்து 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருந்தல, அதை வந்து சிக்கனோட வயிற்று பகுதியில் உள்பகுதியில் வந்து போட்டு வச்சிடறேன். மசாலா தடவுனா இந்த சிக்கனை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். மினிமம் வந்து ஒரு 2 மணி நேரமாவது வந்து நம்ம ஊற விடணும். அப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். நீங்கள் வந்து மத்தியானம் செய்ய போகிறீங்கன்னா காலையிலே வந்து ரெடி பண்ணிட்டுருங்க. நைட்டு செய்ய போகிறீங்கன்னா மத்தியானமே வந்து மசாலா தடவி ஊற வச்சுருங்க.
இப்போ 2 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து சிக்கனை எடுத்துட்டேன். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்தது, அதனால் அந்த மசாலா பேலன்ஸ் அடியில் போய் தங்கியிருந்தெல்லாம் எடுத்து அகெயின் வந்து மேலே நல்லா கோட் பண்ணி விட்டுக்கிறேன். சிக்கனில் 2 காலையும் சேர்த்து ஒன்றா வந்து ஒரு நூல் போட்டு கட்டி விட்டுறேன். நம்ம ஃபுல் ப்ராசஸ்ஸும் முடிச்சு வர வரைக்கும் இந்த முழு சிக்கன் அதோடய ஷேப்பில் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கட்டி விடுறேன். முழு சிக்கனையும் அப்படியே டேரெக்டாக கடையில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா உள்பகுதியெலாம் சரியாக வெந்திருக்காது. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து அதை நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் உள்ளே வந்து தண்ணி ஊற்றி மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டு போட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ளே சிக்கனை வச்சு வேக வைக்கிறனாலும் வேக வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை இலையில் வந்து சிக்கனை ஃபுல்லாக சுற்றி கட்டி அதுக்கப்புறமா உள்ளே வச்சு வேக வைக்க போகிறேன். வாழையில் வந்து ரொம்ப மொடமொடன்னு இருந்ததுனால நம்ம அப்படியே மடக்கி பார்சல் மாதிரி கட்டுறப்ப அப்படியே உடஞ்சி பிஞ்சு போய்டுன்றதுனால லைட்டாக வந்து இலையை வாட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கனை வந்து நடுவில் வச்சு நம்ம பார்சல்லாம் எப்படி கட்டுவாங்க அதே மாதிரி சிக்கனை வந்து கட்ட போகிறோம். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். கீழே அடியில் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை, அது மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா சிக்கன் வந்து முழு சிக்கனே உள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றனால நான் அடி தட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பொட்டலம் கட்டி வச்ச இந்த சிக்கன் இருக்குல்ல அதை வந்து உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் நம்மளுக்கு சிக்கன் வெந்துடும். 1/2 அவர் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஒரு கத்தி வச்சு ஒரு சைடு கார்னர் வழியாக நான் உள்ளே விட்டு செக் பண்ணி பார்த்தேன். வேகலைன்னா இன்னொரு 10 நிமிஷம் வைக்கலான்ட்டு. ஆனால் சிக்கன் வந்து சூப்பராக வெந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இதை வெளியில் எடுத்துடலாம். நான் வந்து இட்லி பிளேட்டுக்கு மேலேயும் ஒரு இலை வந்து போட்டிருந்தது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஏதாவது லீக் ஆகி வந்துச்சுன்னா அந்த இலையிலே கலெக்ட் ஆகிடும். அந்த லிக்விடையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆக்க வேணாம் அப்படின்றதுனால நான் அடியில் வந்து ஒரு இலை போட்டிருந்தேன். வாழை இலையில் வச்சு நம்ம வேக வச்சதுனால அதோடய வாசனை வந்து வேறு லெவலில் இருந்தது. ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம இதை வந்து அப்படியே வந்து சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். பட் சிக்கன் வந்து வெளியில் வந்திருக்க அந்த தண்ணி இருக்குல்ல, அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதுவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கனுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆனிச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம இதை வந்து அடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன். தோசைக்கல்லில் வந்து எண்ணெயெலாம் எதுவும் ஊற்றலை. டேரெக்டாக அந்த சிக்கன்லேருந்து வெளியில் வந்த தண்ணி இருக்க பாருங்கள், அதை வந்து ஊற்றிட்டு அந்த தண்ணிக்கு நடுவில் இப்போ அந்த சிக்கனையும் வச்சிட போகிறேன். ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட போகிறோம். இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம வேக வச்சப்போ கொஞ்சம் இலையில் அடியில் தங்கியிருந்து பாருங்கள், அந்த தண்ணியும் நான் எடுத்திருந்தேன். நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு சைடும் நம்ம விட்டுகிட்டே வரலாம். அந்த தண்ணியெலாம் நமக்கு நல்லா ட்ரை ஆகி அந்த மசாலாலாம் வந்து சிக்கன் மேலே கோட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சிக்கனை வந்து இப்போ டேரெக்டாக ஃப்ளேமில் வந்து காட்டி ஒரு வாட்டி ஹீட் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கிரில் சிக்கன்லாம் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும்ல, அது வந்து வரும். அதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் இல்லை. அதனால் நம்ம வந்து இதை மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு டேரெக்ட் ஃப்ளேமில் சிக்கன் ஃப்ரை ஆகுறப்ப அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். என்கிட்ட கிரில் கம்பி இருந்தது, அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இது வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த கம்பியை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஃப்ளேமில் காட்டிக்கலாம். நான் வந்து அப்படி திருப்புறப்பெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்றனால அந்த கம்பி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சிக்கனை குத்தி எடுத்து காட்டுறதுக்கு எதுவும் கம்பி மாதிரி இல்லை. அதனால் நான் வந்து தோசை கரண்டியை வந்து திருப்பி அதோடய பின்புறத்தை வந்து அந்த சிக்கனை நடு பகுதியில் உள்ளே விட்டு அப்படியே அதை வச்சு திருப்பி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லா சைடும் திருப்பி திருப்பி காட்டி
இப்போ ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவரோட க்ரீன் சிக்கன் கிரில் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். சிக்கன் ஊற வச்ச டைம் இல்லாமல் இதை குக் பண்ணுறதுக்கு வந்து முக்கால் மணி நேரம் வந்து எடுத்துக்கிட்டு. நீங்களும் வீட்டில் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவில் பார்க்குறத விட உங்களுக்கு நேரில் பார்க்குறதுக்கு வந்து இதோடய கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருந்தது, அதனால் நான் பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த கலரில் தான் நம்மளுக்கு நேரில் பார்க்குறதுக்கு க்ரீன் சிக்கன் ஃப்ரை இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.